என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய எம்எம்டிஏ காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலிருந்து பேசுகிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம பிரார்த்தனை மையத்தில் இருக்க மாட்டோம் சேரம். இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயம்புத்தூருக்கு ஒரு குழந்தையோட பிறந்த நாளுக்கு நாங்கள் போகிறோம். நானும் என் மனைவியும் போகிறோம். என்னை பார்க்குறதுக்கு சென்னைக்கு யாரும் வர வேண்டாம், அதுதான் தெளிவாக சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. காரணம் என்ன, நான் சென்னையில் இருப்பேன்னு நினச்சி நான் நிறைய பேர் வந்துடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நான் இருக்க மாட்டேன். திங்கக்கிழமை நைட்டு தான் நான் வரேன் சென்னைக்கு திரும்பவும். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சாய் சகோதரியோட தாம் குழந்தைக்கு பிறந்த நாள், முதலாவது பிறந்த நாள். நான் அவங்க கல்யாணத்துக்கும் போயிருந்தேன். சமீபத்தில் நாங்கள் அந்த ஈஷா மையத்துக்கெல்லாம் போகும்போது அந்த சகோதரி வீட்டில் தங்கிட்டு அங்கேருந்தான் எங்களுக்கு எல்லா இடத்தையும் அவங்க தான் சுற்றி காமிச்சாங்க. அந்த சகோதரியோட குழந்தைக்கு பிறந்த நாள் சாயனா, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அவங்களே எல்லா டிக்கெட் ஏற்பாடெல்லாம் பண்ணி புக் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சகோதரியோட அந்த பேச்சை மீற முடியாமல் நாங்கள் போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து 6 மணிக்கு போகிறோம். நான் ஈவினிங் எனக்கு பர்த்டே, திரும்பி திங்கக்கிழமை மதியானம் ட்ரெயின் ஏறி திரும்பி சென்னைக்கு வந்துடும் சாயிரம். எனவே சென்னையில் நான் 2 நாள் இருக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் இருப்பேன். ஃபோன் பண்ணிவிட்டு என்னை பார்க்க வரேங்க சாயிரம். அது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா வந்து யாரும் ஏமாந்து போக வேண்டாம், அதுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். சாயண்ணா, என் மனசு எப்பயுமே ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு ஆரம்பித்தா ஒரு குழப்பம் வந்துடுது எனக்கு. இந்த குழப்பம் வந்தாவே என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. நான் என்ன தான் பண்ணுறது, நான் என்ன பண்ணணும், இப்படி மாதிரி குழப்பமாகிடுது மனசில். எதை நினச்சாலும் ஒரு குழப்பம், ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது, ஒரு பயம், ஒரு படபடப்பு, இப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினச்சா ஒரு பயம் வருது, ஒரு குழப்பம் வருது, செஞ்சால் நடக்குமா நடக்காதா, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. நான் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன அப்படின்னு அவர் கேட்டார். இப்படி நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நானே பல விஷயங்களில் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் நிறைய குழப்பமாக இருக்கும். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழப்பத்துக்கான எப்படி குழப்பத்தை தீர்க்கறது சில வழிமுறைகள்லாம் பார்க்கும்போது அதை செஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து இப்போ நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரியான ஒரு முடிவு எடுப்பதற்குரிய சக்தியை அப்பா கொடுத்துருக்குறது தான் முக்கியம். குழப்பமாக இருக்கிறது, இந்த குழப்பமான மனநிலையில் நான் என்ன செய்வது, இந்த விஷயத்தை அவர் கேட்டவுடனே அவருக்கு நான் ஒரு பதில் மட்டும் சொன்னேன். ஒரு கதை மட்டும் நான் சொன்னேன் அவருக்கு. ஒரு கிராமத்தில் இதே போல் ஒரு இளைஞன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பெரிய குழப்பமான குழப்பத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த குழப்பத்துலேருந்து நான் வெளியே வரணும், தெளிவான முடிவு எடுக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணுறது தெரியலன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மகான்கிட்ட போய் கேளு, அவர் ஏதோ பதில் சொல்லுவார் சொன்னோன்னா அவர் நேராக அந்த மகான்கிட்ட போவார். அந்த மகான்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு வந்து மனக்குழப்பமாக இருக்குது, எந்த தெளிவான முடிவும் எடுக்க முடியல, இப்படி நான் குழப்பமாக இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் நான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆயிடுறேன், நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லார். சரி, உன் மனக்குழப்ப தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அந்த நேராக அந்த குளத்தில் போ, எனக்கு ஒரு தண்ணி எடுத்துனேன் சொம்பு ஃபுல்லாக சொம்பு கொடுத்து அனுப்புவார். இவன் நேராக போவான், அந்த குளத்தில் தண்ணி எடுக்கும்போது எடுக்கலான்னு பார்த்தா கலங்கி போயிருக்கும். காரணம் என்னென்னா அந்த கால்நடைகள்லாம் ஏறி அதில் விளையாடிட்டு அதை குதிச்சு கிழிச்சு தண்ணியை கலக்கிட்டு இருக்கும். இவன் பார்த்துட்டு, ஐயோ எத்தனை கொடுத்தா திட்ட போகிறான். நேராக வந்து, ஐயா அந்த குளம் தண்ணி ரொம்ப கலங்கி இருக்குது, இப்போ தண்ணி அதில் எடுக்க முடியாதுன்னொன்னு, சரி ஒரு 5 நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுன்னா ஒரு 10 நிமிஷம் பொறுத்துட்டு இப்போ போய் தண்ணி எடுத்துனோம் பார்க்கலான்னு. இப்போ போவான், அந்த கால்நடைகள் ஏறி போயிட்டு இருக்கும், அந்த தண்ணி அது போனோடனே அந்த கலங்கி இருந்த தண்ணி எல்லாமே அடு டஸ்ட் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கும், மேலே தண்ணி தெளிவாக இருக்கும். இவன் போய் அந்த சொம்பில் தண்ணி எடுத்துனோம், ஐயா இப்போ பரவாயில்லன்னு அவர் வாங்கி பார்த்துட்டு, நீ முன்னாடி போகும்போது எப்படி இருந்தது குளம், ஒரே கலங்கி குடிக்க முடியாதபடி இருந்தது, ரெண்டாவது போகும்போது இல்லையா தெளிவாக இருந்தது, இந்த தண்ணி இப்படி தெளிவாக வர்றதுக்கு நீ என்ன பண்ணனாரு. நான் ஒன்றுமே பண்ணேன், இங்கே வந்து உட்காந்து இந்த 10 நிமிஷம் கழித்து திருப்பி அங்கே போகும்போது அது எல்லாமே சரியாயிடுச்சு, இதுதான் உண்மை, உன்னுடைய குழப்பத்திற்கும் இதுதான் காரணம். நீ ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் முடியுமா முடியாதுன்ற ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும்போது நீ அந்த வேலையை செய்யக்கூடாது, அமைதியாக நின்றுடணும், அமைதியாக நின்றுடு. உனக்கு பிடிச்ச இறைவன் முன்னாடி உட்காந்துக்கோ, அவருடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இரு. அவருடைய மந்திரம் நான் பாபாவுக்குன்றதுனால ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய், உனக்கு என்ன மந்திரமோ அந்த மந்திரத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. ஒரு 108 முறையோ இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும், மனம்
தெளிவடைகிற வரைக்கும் உட்காந்து அவர் முன்னாடி உட்காந்து நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், எனக்கு ஒரு தெளிவான பதில் இல்லை, எனவே உன் மந்திரத்தை சொல்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கணும்னு சொல்லி உனக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை அதை சொல்லிக்கொண்டே இரு. மனம் முதலில் உன் மனம் அமைதியாக மாற வேண்டும். ஏன்னா கலங்கிய குட்டையில் முகம் தெரியாது, தெளிவான நீரில் தான் நம்ம முகமே தெரியும். முதல்ல நாம் மனதை சாந்தப்படுத்தணும். இந்த விஷயம் செய்யலாமான்றத நான் செய்கிறதுக்கு முன்னாடி மனதை முதல்ல நாம் ஒருநிலைப்படுத்தணும். அந்த ஒருநிலை எப்படிப்படுத்தணும்னா, முதல்ல அந்த விஷயத்துலேருந்தே வெளியே வந்துடணும். வந்து கடவுள் முன்னாடி உட்காந்து உங்களுக்கு தெரிந்த ஏதாவது மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. 3 நாள் சொல்லுங்கள், 3வது நாளைக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். இல்லை சார், நான் இது நான் உடனே முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா, எங்கே இருந்தாலும் ஸ்பாட்டில் இப்போ ஒரு விஷயம் அவசரமாக ஒரு முடிவு எடுத்து சொல்லணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உட்காந்துங்க, ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷம் அதை மனசில் நினச்சி நான் செய்யலாம் வேணாம்னு சொல்லி முதல்ல கண்ணை மூடிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை பொறுமையாக சொல்லிக்கொண்டே வாருங்கள். 10 நிமிடம் அந்த மந்திரத்தை தவிர எதுவுமே வேண்டாம். சொல்லி முடிச்சுட்டு உங்கள் மனம் அமைதியாகிட்டவுடனே அதுக்கப்புறமா அதை பற்றி யோசனை பண்ணுங்கள், உடனடியாக நல்ல முடிவை சொல்லுவீர்கள். இதுதான் உண்மை. ஏன்னா குழப்பத்தில் நாம் எடுக்கின்ற எந்த முடிவுமே வெற்றியை தராது. குழப்பத்தில் நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே நமக்கு தோல்வியே தரும். முதலில் நாம் மனதை சாந்தப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும்போது தான் நமக்கான தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். இதை தான் நான் அவருக்கும் சொன்னேன், உங்களுக்கும் இதை தான் சொல்கிறேன். மனம் குழப்பத்தில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் போட்டு விட்டு கம்முன்னு உட்காந்துருங்க. உட்காந்து 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுங்க, முடிஞ்ச 1/2 மணி நேரம் கூட ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுந்து உடனடியாக முடிக்க வரையா இருந்தால் அன்றைக்கே ரிசல்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு இதுக்கு தெளிவான பதில் வேணால் ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் கடவுள் முன்னாடி உட்காந்து மனசை ரிலேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதிலே கிடச்சிடும். எப்படி கலங்கி போயிருந்த தண்ணியில் தெளிவான தண்ணி கிடைச்சதோ அதே போல் உங்களுக்கு பதில் கிடைக்கும்னு சொன்னேன். கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் அதன் மேலே முயற்சி பண்ணுங்கள். கோயம்புத்தூருக்கு நான் நாளைக்கு வந்துட்டு உடனே கிளம்பிடுவேன். சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வாங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, தயவு செஞ்சு என்னால் வர முடியாது சேரம். காரணம் என்னென்னா உடனே போயிட்டு உடனே வந்துடுது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஃபங்க்ஷன், திருப்பி எனக்கு 2 மணிக்கு ட்ரெயின். அதனால் இன்னொரு முறை கோயம்புத்தூர் வந்தோன்னா குடும்பத்தோடு எல்லோரும் வருகிறோம். மீண்டும் ஒரு முறை வரணும்னு ஆசை. கண்டிப்பாக வரும்போது உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் சாயிரம். அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிங்க. தொடர்ந்து நாம் பிரார்த்தனை செய்யலாம். ஓம் சாயிராம் அல்லா மாலி. அதுக்கப்புறமா நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி, சென்னை பிரார்த்தனை மையத்திலையும் சரி, நம்ம துவாரகமய ஆலயத்திலையும் சரி, 2 இடத்துலையும் சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது. அன்னதானம் செய்கிறதுக்கு நானும் உதவி பண்ணுறேன் சாயினா. ராமருக்கு எப்படி இலங்கைக்கு பாலம் அமைக்கும் போது அணில் மாதிரி உதவி செய்கிறீங்க, அது மாதிரி உங்களால் முடிஞ்சது எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களால் முடிஞ்சது கொடுங்க. அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம்.